இந்த வீடியோவில் நம்ம வெஜ் புலாவை வந்து எப்படி செய்யறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அண்ட் கல்பாசி, அன்னாசிப்பூ, அந்த மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ்க்காக வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்து நான் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடர் தான் நான் போட போகிறேன், தனித்தனியாக நான் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த மசாலாவை வந்து பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. தென் புதினா அண்ட் பச்சை மிளகாய், இதை வந்து நான் அரைச்சி தான் போட போகிறேன். பாருங்க, நான் ஒரு 5 பச்சை மிளகாய் அளவு எடுத்திருக்கேன், 1 கப் அளவு புதினா எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நான் வந்து கிரைண்ட் பண்ணி தான் போட போகிறேன், அதனால் வந்து இது நான் தனியாக ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ புதினா அண்ட் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால், தேங்காய் பால் வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு தேங்காயில் ஒரு 1.5 மூடி அளவு வந்து திருவி எடுத்து அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, எலுமிச்சைப்பழம், ஒரு எலுமிச்சைப்பழம், சின்ன எலுமிச்சைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காய்கறி, என்ன மாதிரியான காய்கறி வந்து உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நான் வந்து பீன்ஸ், கேரட் அண்டு பச்சை பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வாங்க வெஜ் புலாவ் வந்து எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு, இப்போ குக்கர் வந்து ஹீட் ஆகிட்டு, இது கூட நான் வந்து தேங்காய் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து வெஜ் புலாவ் வந்து செஞ்சீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் நெய் விட்டு கூட செஞ்சுக்கலாம், நெய் வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் நெய்யில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நான் வந்து குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு, இப்போ வந்து நான் இது கூட தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொடி, இதை வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். ஸோ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன், சின்ன டீஸ்பூனால 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போது புதினா அண்ட் பச்சை மிளகாய் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தா பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறோம். பாருங்க மசாலா வந்து நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு வந்து அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஸோ மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
ஸோ தேங்காய் பால் வந்து நான் அரிசி வந்து ஒரு கப் போட்டிருக்கேன், அதனால் வந்து தேங்காய் பால் வந்து 2 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போது தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். பாருங்க, இப்போ தேங்காய் பால் வந்து சேர்த்தாச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்தாச்சு. இப்போது இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம ஊற்றின வந்து தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து சேர்த்துடலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த எல்லா அரிசியுமே சேர்த்துடலாம். ஸோ நம்ம அரிசி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு லெமன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லெமன் ஜூஸ் அண்ட் கொத்தமல்லி இலை. ஸோ இலையை வந்து நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்றேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது கூட ஃப்ரைடு முந்திரி, நம்ம வறுத்த முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4 or 5 whistles வர வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ கரெக்டான ஸ்டேஜில் இருக்கு பாருங்கள். ஸோ நல்லா ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சுவையான வெஜ் புலாவ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.